பிரபஞ்சம் உன் அறிவின் நிழல் உணர் பிரபஞ்சம் உன்னுடைய அறிவின் நிழல் உன்னுடைய அறிவுனா என்ன உங்க மனத்துல எண்ணங்களா ஞாபகங்களா இருக்கீங்க புத்தியில உணர்ச்சிகளா இருக்கீங்க இதனுடைய நிழல் தான் வந்து பிரம்மாண்டமா பாக்குற பிரபஞ்சம் இதுதான் அந்த நிழல் சரி இது உணர்றதுன்னா எங்க உணர்றது எல்லாம் வந்து இது வந்து வெறும் பேச்சில்லை ஆன்மீகம் இல்லாட்டி வந்து நான்ன்றது ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்து கடவுளே நீங்க கோவிலுக்கே கோவில இருக்கிற கடவுள் வந்து உங்ககிட்ட நிர்மாணிக்கிறது இது நீங்க இப்படி உட்கார்ந்தீங்கன்னா நீங்களே கடவுள் என்பதை உணர்றது அப்படின்னா என்ன கடவுள்கிட்ட தானே பிரபஞ்சம் இருக்கு கடவுள்கிட்ட பிரபஞ்சம் இருக்கு பிரபஞ்சமாகவும் கடவுளே என்ன பண்றாரு அப்படியே விரிகிறாரு அது விரிகிற பாதை எங்க தெரியுமா உங்க மூலமாக தான் எதிர்க்க எங்கள் வீட்டு நாய்க்குட்டி தான் இருக்கேன் அது என் மூலமாகவா விரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போது உங்கள் வீட்டு நாயை உணர்ந்தீங்களா உங் நீங்கள உங்களையே உணர்ந்தீங்களா ஸோ இல்லை ஸோ எழுந்தின்ற மனுஷனுடைய புத்தி மூலமாக தான் பிரபஞ்சம் வீரியுது உங்கள் வீட்டு நாயையோ உங்களையோ கூட உங்கள் தானே நீங்கள் உணர்றீங்க ஸோ அந்த புத்தி உதிக்கிற இடத்துல நீங்கள் நிந்தீங்கன்னா உங்களுக்கே பண்ண 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 இதை பண்ண பண்ண இந்த முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் பத்துல இருந்து பதினாலு வயசு குழந்தைகள் பதினாலுக்கு மேல ஒன் அவர் காத்தால இருந்து எழுந்த உடனே உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காரணும் இது தியானம் அல்ல இது விரும்ப அப்படியே உரு போடுறது இல்லை அப்படியே உண்மையா பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தியில வர ஒவ்வொரு இமேஜையும் அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது போயிடும் அந்த இடம் வந்து பிரபஞ்ச அவங்களோட அறிவு உங்களுடைய பேரறிவுது ஸோ அந்த பேரறிவு தான் நீங்க அதுலேருந்து தான் அந்த பிரபஞ்சம் நீங்க எழுந்த பிறகுதான் வரப்போகுது ஏன்னா நீங்களே இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தவர் நீங்களும் நிழல் தான் ஆனா அந்த நிழல்ன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது போக போக நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும் ரொம்பண்டமா தெரியும் அடாடா நான் வந்து ஃபர்ஸ்ட் நானே வந்து இந்த உடம்பா வந்து பொய்யா தான் வரேன் அதை உற்பத்தி பண்றதே என் கண்ணுக்கு என் உடம்பு தெரியுது என் கண் என் கண் பார்வைக்கு நீங்கள்லாம் கூட தெரியுறீங்க ஸோ இப்படி தெ அறிவது தெரிவது புரிவது எல்லாமுமே வந்து வெளியிலேருந்து இருக்க மாதிரி இருக்கா ஆனால் வெளியில் இல்லை எனக்குள்ள வந்த உணர்ச்சி தான் வந்து இவைகளாக அப்படியே எனக்கு முன்னாடி இருக்க மாதிரியும் தெரியுது ஏன்னா தூக்கத்தில் நானும் இல்லை அவைகளும் இல்லை ஒரு சேர எல்லாம் இல்லை எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸு ஸோ எல்லா ஆப்ஜெக்டான பிரபஞ்சம் வரைக்கும் நான்லேருந்து பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாம் நிழல் ஷேடோ இந்த ஷேடோன்ற தன்மை உணர உணர உங்களுக்கு என்ன ஆகும் உங்க புத்தி வந்து எதை பத்தியும் வந்து வேகம் எடுக்காது அதுக்குன்னு பணிஞ்சும் போயிடாது பொய் பொய்ன்னு தெரியும் நிழல் பொய் தானே நீங்க உண்மையா உங்க நிழல் உண்மையா ஸோ நிழல் பொய் அந்த பொய் என்றது தெரியணும் நம்ம உற்பத்தி உற்பத்தியாக எல்லாம் பொய்ன்னு நம்மளுக்கு தெரிய தெரிய உண்மை வந்து தானா வரும் எது தூக்கத்தில் இருக்கிற ஸ்டில்னஸ் சைலன்ஸ் அதுதான் நம்மளுடைய உண்மை அதாவது அச்சலம் அமைதி பெரிய மௌனம் இதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம் இது தெரியணும்னா இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் மினிமம் ஆஃப் அன் அவர் மேக்ஸிமம் ஒன் ஹவருக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆன்மீகம் வெறும் பேச்சு உணர்வதற்காக அவ்வளவுதான்